தீட்சை ஏழு வகையானது, அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்குலாம் தெரிந்ததும் கூட. ஏன்னா தெரிந்தது அந்தந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவது பாருங்க, அதான் மிகுந்த சிறப்பு. தெரியாதவங்க யாருமே கிடையாது, தெரிஞ்சதை ஞாபகப்படுத்தணும், அதான் வந்து சிறப்பு. அது போல சமய தீட்சை என்பது நம் உடல் சுத்தத்துக்கு, நம் ஆன்மாவான சுத்தமடையது விசேஷ தீட்சை. இதெல்லாம் தீட்சை பல விதமாக சொல்லுது. அப்போ குரு மூலமாக இறைவனுடைய திருநாமத்தை, அந்த பஞ்சாட்சர உபதேசத்தை நாம் பெற்று அந்த இறைவளை பெறுவதற்கு தீட்சை மிகவும் அத்தியாவசியமானது. தீட்சை மூலமாக தான் இறைவுளை நாம் வெகுவாக பெற முடியும். எல்லாம் வல்ல பரம்பருடைய திருவுளை நாம் நேரடியாக பெற முடியாது, அம்பியின் வாயிலாகத்தான் பெற முடியும். இங்கே பாருங்க, செண்பகவல்லி உடனமுறை அந்த பூவனநாத சுவாமி அருமையாக நமக்கு காட்சி தராங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன உதாரணம், டிரான்ஸ்ஃபார்மருக்கு அதுலேருந்து நேரடியாக கரண்ட் வந்து அந்த லைட்டுக்கு தாங்காது, அந்த கரண்ட் அந்த பவர் தாங்க, அது தனியாக மெயின் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறாங்க பாருங்க. அதுபோல எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய திருவுளை வாங்கி தரக்கூடியதான் சக்தின்னு பேர் அம்பிகை. அதனால தான் பாருங்க, சாமி எந்த நேரத்தில் என்ன உத்தரவு போடுவாங்களோன்னு எதிர்பார்த்து நிற்பாங்களாம் அம்பிகை. அந்த காலத்துல எல்லாம் நடராஜ பெருமானுடைய அந்த திருவுருவம் சிவாமி திருவுருவம் வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, சாமி நேராக பார்த்த மாதிரி இருப்பாரு. அந்த அம்பிகையுடைய திருவம் அப்படி திரும்பி நின்று சாமி என்ன என்ன நேரத்தில் என்ன உத்தரவு போடுறாங்களோன்னு கேட்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எல்லாம் வரிசையாக நிற்க வச்சிருந்தாங்க, எல்லாம் ஒரு விட முறையே தான். அவர் என்ன உதவி என்ன சொல்கிறார், இந்த நேரத்தில் என்ன சுவாமி கட்டளை இடுவாரோன்னு கேட்பதுக்கு. அதனால் தான் அம்பியின் மூலமாக நாம் அந்த திருவுருள் பெற வேண்டும். அதனால் தான் அம்பியின் வழிபாட்டையும் சிறந்த முறையில் நமக்கு சொன்னாங்க. அதுக்கு நாம் தாய் தந்தையாக விளங்கக்கூடியது தான் இறைவனுடைய திருவேடி. அதனால் தான் அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் அவ்வளோ சிறப்பாக சொன்னார். அதுபோல ஒரு அருமையான ஒரு சைவ சமயத்திலே அதனுடைய நிறைவை பெறும் பொருட்டு நாம் அந்த தீட்சை விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும், தீட்சையை அனைவரும் பெற வேண்டும். பெற்றவர்கள் தினந்தோறும் அந்த அனுஷ்டானத்தை இறைவிடத்திலே நாம் செய்ய வேண்டும். சாமி நம்மகிட்ட என்ன கேட்குறாரு நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இப்போ வேண்டாம், ஏன்னா இப்போ ரொம்ப காத்தால சிந்தனை பண்ணி பாருங்க. ஏன்னா காத்தால நேரம் அதிகம் சரியெல்லாம் கிடையாது, காத்தால நேரம் கொஞ்சம் சிந்தனை முடியும். சாமி என்ன கேட்குறாரு அப்படி அவர் கேட்க ஆரம்பித்தா நம்ம என்ன கொடுக்க முடியும். இப்போ அவர்கள் சொன்னார்கள், நாம் ஒருத்தரை பார்க்க போனோம்னா அது வந்து வாங்கிட்டு போவோம், குழந்தைய பார்க்க போனோம்னா ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வரோம், ஒரு பெரியவர்களை பார்க்க போனோம்னா இது எதுக்கு, இவங்களுக்கு இதுதான் வாங்கிட்டு போகணும்னு முறை இருக்குது. நம் முன்னோர்கள் அதுக்குன்னே சில முறைகளை சொல்லி வைத்தாங்க. ஒன்றும் இல்லை, 80 வயசு கிழவர் பல்லு போய் ரொம்ப உடம்பு சரியெல்லாம் படுத்துட்டு இருக்காரு, அவருக்கு பரவாயில்லையே கல்கண்டு வாங்கி கொண்டு கொடுத்தா என்ன பண்ணும், தெரிந்து வாங்கி கொண்டு போகணும், ஒரு கொண்டு போகிறது பெரியதில்லை. அதுபோல் இறைவனுக்கு நாம் கொண்டே கொடுக்குறோன்னா இறைவனுக்கு அங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நான் கொண்டே கொடுத்தா தான் இறைவனுக்குன்னு கிடையாது. இறைவன் கொடுக்கக்கூடிய புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கணும். சில பேர் பாருங்கள் கோயிலுக்கு லைட் வாங்கி கொடுப்பாங்க, அந்த லைட்டு ஃப்ரேமில் பாருங்கள் உபயன்னு போட்டு குடும்பத்தார் பேர் ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் அந்த டியூப்லேயும் எழுதியிருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் போகாமல் 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து லைட்டு பார்த்தீங்களா, நம்ம இல்லைன்னா கோயிலுக்கு ஏறுங்க. இது இறைவன் கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதில்லை. இறைவன் குளித்தது நம்ம இறைவன் இடத்துல போய் சமர்ப்பணம் செய்கிறோம். நைவேத்தியம்னா என்ன அர்த்தம், சாமி உட்காந்து சாப்பிட்ருக்கான்னு அர்த்தம் இல்லை. இறைவா நீ குடத்தில் உங்கள்கிட்ட காமிச்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்வது தான் நிவேதனம்னு பேர். நிவேதனத்துக்கு அப்படித்தான் அர்த்தம் சொல்லுது. அதுபோல இறைவனுக்கு நாம் எதை கொண்டு போய் செலுத்துகிறோமோ அது பன்மடங்கு நமக்கு உறுதியாகும், செல்வம் குழைக்கும். செல்வம்னா என்ன அர்த்தம், வெறும் காசு உணர்ந்தால் மட்டும் செல்வங்கள் கிடையாது. செல்வங்கள் என்ன, அபிராமபட்டர் அருமையாக சொன்னார், சகல செல்வங்களும் தரும் யமகிரி ராஜதனையே மாதேவி, நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர்க்கு இறங்கி, உத்தமர்க்கு இறங்கி அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிமை துணிவு வாழ்நாள் வெற்றி ஆக நல் உள் நுகர்ச்சி தொகை தரு 16 பேர். அப்போ நம்ம பணம் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, பணம் இருக்கிறவங்களாம் சிறப்பாக இருக்கான்னு நம்ம சொல்லிட முடியாது. எத்தனை பேர்த்துக்கு எத்தனை துன்பம் இறைவன் கொடுக்குறாரு, துன்பம் இல்லாத மனுஷன் யாருன்னு சொல்ல முடியும், ஒருத்தரை காமிக்க முடியுமா பாருங்க, ஒரு துன்பம் இல்லாமல் இருக்காருன்னு யாரும் சொல்ல முடியுமா, இல்லை யாராவது நிம்மதியாக இருக்கான்னு நம்ம சொல்லுவோமா, நமக்கு எத்தனை தான் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு யாரோ சொல்லி
मन पक नमक वर्दे आमीय मूल गुरु मूल इनपाटे नाम से नाम कूड़े नाम इतना यार यार कष्ट यार वांग कष्ट यार वांग तुनते कटे ना ऊर्मा रोमी कड़सल तुनते कटे नहीं ऊर्मा कटवन ऐनपते कटे नहीं उलकमाटे अब यार तुनते यार केकूँ इनकी तक शक्ति क अंत निवर्ती इन कारण अमुक आमको करणामूर्ति इन एट वरेवन वे कास्त्र कोदी करण उवन वरण वरणे कड़ला विवन अरण से तैयार नाम वाइक वाण्य पिचकार पिच पात्र पिना वे कटाने एपड़ी पिच पड़े परे विषय अवलो सीकर अभी पिना कटाने अलग तेरव नाम कूड़ी और पेरपुण्य नाम अड़को आना एल दैवते वीपाल शिवपुरान पुण्य नम्बर कना शिवजान सिद्धार्थ अमान रोम पकवे अमे तुण याद दैव कैवि अंगे माधर वहन एव्वल अरमान वार्ता दैव वेदने पेलवन एव्वल उयर्ण्वल उयर् कलो मनुष्य पा कोलें प्रयोजन कोलो इपड़ता वाणों और कोई नमेंकोल एल वाल तले से विमान सूर्वान सूर्वान तौर उदेम कैवे नम्बर वणगल अणंग ना चल दैव वणगे मुख्यत्व नम्बर वणक तक वेपाट तक वे प्रण इनके आटी पड़चिट केटीन पाक जोश्यम ज्योति जोश्यम नवकोल नायक मिंद सूडा नवकोल नायक वाणी उदाहरण अर्चने पड़े अर्चने पड़े तुंदर यदा नम सनीश्वर पम अर्चने से पूजा पड़ो ना कर्पय सनिंग तुनम कुछ कुरेवा कुछ अधिक पड़ेना देवल अदसम वह अर्चने पड़ रहा अब नम पड़ो आना तुंदर कुछ कुरेतकोड़ केको अंत तनम कैलिड़ उत्तर पटर से आगण पदवी के आपत् वरक सूल उधिकार केक्रो पड़ता केको अना मुड़ा अलो इतना कुछ कुछ नागिटे इन इंजल पड़ा इं सनीश्वर के अर्चने पड़ी नाम पड़ेप धर्म सकते उ ना चल सू कु साम नाचिटे दिडीन पारो मारे आर कारण कल सी पांगे उत्तर पटेद
இல்லை நம்ம சொன்னது செய்வார், நம்ம சொன்னது செய்யலைன்னா அவருக்கு ஏகப்பட்ட திட்டு இல்லையே. சாமி கண்ணு இருக்கா, வாய் இருக்கா, மூக்கு இருக்கான்னு எத்தனை திட்டம், அதையும் வாங்கிக்கிறாரா இல்லையே. மாற்றி செய்துட்டாருன்னா பதவிக்கே ஆகுது. அப்போ என்ன பண்ணோம், யார் உத்தரவு போட்டாவே அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லையே இல்லையே. இது இந்த நேரத்தில் இப்படி தான் செய்யணும்னு யார் உத்தரவு போடுறாங்களோ அவங்க இடத்துல நம்ம போய் சொன்னோம்னா அவர் பார்த்து என்ன செய்ய சொன்னாலும் இவர் செஞ்சே ஆகணும் இல்லையே. நான் அதான் சின்ன உதாரணம் சொல்லுவேன், நம்மளுக்கு நேரடியாக முதலமைச்சர் தெரியும்னா நம்ம அங்கே போய் நின்றுணும். எதுக்கு நம்ம வட்டம் செயலாளர்லாம் பார்த்துட்டு அங்கே போய் நின்றுனா இவங்களும் சேர்ந்து நம்மளை கும்பிடுவாங்களே இல்லையே. அது போல அதுக்குன்னு சனீஸ்வர பெருமான் வழிபாடு செய்யாதீங்க, நீங்கள் அதுக்குன்னு அங்கே பார்க்காதீங்கன்னு சொல்லு. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அவருக்கு வந்து வணங்கணும். மேற்படி இறைவா நீதான் துணைன்னு அங்கே போய் நின்றுன்னு வைங்க, அவர் பார்த்து என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக அவர் கேட்பாரு, இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நம்ம வரப்போ என்ன சொல்லுவார், பரவாயில்லைங்க நீங்கள் அங்கேயும் போய் சொல்லிட்டீங்க எனக்கு தொந்தரவு பண்ணாமல், அதனால் அங்கேருந்து மேல இடத்துல உத்தரவு வந்துருதுன்னு இவர் என்ன பண்ணுவார், ஒன்றா செய்யறதை விட ரெட்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இவங்களோடு நம்ம வந்துடுறோம். சாமி அவர் பாட்டு சிவனேன்னு இருக்கார், சிவனேன்னு சொன்னது சிவனேன்னு எதுக்கு சொன்னாங்க, சிவான்னு இருப்பா அவரையெல்லாம் செய்வார்னு சொன்னது, அவரை நம்ம அப்படி உட்காந்து வச்சுட்டு சிவனேன்னு அவரை உட்காந்து வச்சு நம்ம மற்ற தெய்வங்களை வழிபாடு செஞ்சிட்டோம். மற்ற தெய்வங்கள் என்ன சொல்லுமா, என்ன முக்கியத்துவம் கொடுக்காது. நானும் ஒன்றை போல தான், நீ ஒரு 100 ஆண்டு காலம் வளர்றீன்னா நான் ஒரு 1000 ஆண்டு 2000 ஆண்டு இவ்வளோதான் எனக்கு உனக்கு வித்தியாசம். அருமையாக சொன்னார் நமக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள், ஒரு அருமையான ஒரு கணக்கு சொன்னார். இன்றைக்கெல்லாம் எத்தனை கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், இந்த கணக்கு நம்மளால் போடவே முடியாது. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், இதுவரைக்கும் 100 கோடி பிரம்மா ஆயாச்சு, 6 கோடி நாராயணர் அங்கனை, காட்டல் கடவுளாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு இப்போ 6000 கோடி ஆயாச்சு, 7 கங்கை மணல் எண்ணிலிந்திரன், கங்கையில் இருக்கக்கூடிய மணல் எடுத்து என்னன்னா எவ்வளோ வருமோ அவ்வளோ இந்திரன்ட்டார். ஒரே வரி, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனை, பிறப்பிறப்பு இல்லாதவன் சிவருமான் ஒருத்தனே தவிர வேற யாரும் கிடையாது. அப்போ மற்ற தெய்வங்கள்லாம் என்ன சொல்லுமா, என்ன முக்கியத்துவம் கொடுக்காது, என்னை வணங்கு நான் உன்னை வேண்டான்னு சொல்லு. உனக்கு எப்படி பிறப்பிறப்பு இருக்குண்டோ அதே போல எனக்கும் பிறப்பிறப்பு உண்டு, எல்லாத்துக்கும் மேலோடையாக உனக்குடைய சிவருமான போய் வழிபாடு செய்யு சொல்லுமா, முதல்ல சொல்லி பார்க்கும். அப்புறம் என்ன பண்ணோம், வாங்க பண்ணோம் இல்லையே, சொல்கிறாங்கல்லே முதல்ல சொல்லி பார்ப்பாங்க, அடுத்த நோட்டீஸ் வருதா இல்லையே. அது போல ஒன்று போல நானும் பிறப்புள்ள வந்தாப்பா, ஏதாவது நீ மீண்டும் மீண்டும் எனக்கு தொந்தரவு பண்ணிடாது அப்படின்னு சொல்லுவேன். பிறக்கும் இறக்கும் அடுத்த வரி தான் ரொம்ப கடினமான வரி, மேல் வினையும் செய்யும். எப்படி நாம் அந்த அதிகாரிகிட்ட போய் கேட்குறப்ப அவர் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு, மீண்டும் அவர்கிட்ட கேட்டோம்னா முடியாதுன்னு சொல்கிறான் இல்லைங்க என்னங்க அப்படின்னு பேர், மறுபடியும் கேட்டோன்னா என்ன ஆகும், என்ன ஏன் பாரு வாங்க போங்கன்னு போய் ஐயான்னு மாறிடும். அப்புறம் கேட்டால் என்ன சொல்லுவார், இங்கே பேர் உனக்கு அந்த இது வராமையும் செஞ்சிடும், என்ன நினச்சிட்டு இருக்கு நீ, நான் தான் அப்போ பிடிச்சி முடியாது முடியான்னு சொல்லிட்டு இருக்கு, நீ திரும்ப திரும்ப நீ என்னையே வந்து இடைஞ்சல் பண்ணுறிய அப்படின்னு எப்படி சொல்லுவாங்களோ, அது போல் மற்ற தெய்வங்களாம் என்ன சொல்லுவோம், முதல்ல நீ வந்து என்ன முதன்மையாக நினைக்காதப்பா, எல்லாம் உள்ள சர்வீஸும் உள்ளே இருக்கான், அங்கே போய் நீ வழிபாடு செய்ய அவர் என்ன உத்தரவு போடுறாரோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன், உனக்குன்னு ஸ்பெஷலாக நான் வேணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். மீண்டும் மீண்டும் செய்கிறப்போ என்னாகும், அந்த தெய்வங்களே நமக்கு வினைகளை உருவாக்கும் என்பதாகத்தான் அதனுடைய கருத்து. அதுபோல பரம்பொருளாக விளங்கக்கூடிய எல்லாம் உள்ள சிவருமானுடைய திருவள் நாம் என்றென்றும் பெற வேண்டும், சிவருமானுடைய திருநாமங்களை அன்றாடும் சொல்ல வேண்டும். அருமையான ஒரு இந்த மாணிக்கவாச செய்வ சபை மாதந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் சிறப்பு அவர்கள் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாரம் உழவாரப்பணி, ஒரு வாரம் தேவார திருமுறை அந்த வகுப்பு, அதுபோல் பெரிய புராண செய்வ சாத்திர வகுப்பு, அதுபோல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மாகேஸ்வர பூஜை, இப்படி எல்லாம் அருமையாக செய்துட்டுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திருக்கூட்டத்திலே நாம் சேர்ந்து இறைவர்களை நாம் பெற வேண்டும். இறைவன் 3 வகையாக குரு சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே இறைவன் மும்மூர்த்தியாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான். அதுபோல அந்த திருக்கூட்டத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த இறைவனுடைய திருவுளை பெற வேண்டும். அதுபோல அந்த தீட்சை என்று சொல்லக்கூடிய நம் பிறவி பெருங்கடலை தாண்டக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடிய அந்த தீட்சையிலையும் நாம் கலந்து
அந்த இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று உங்களிடத்திலே நம்ம திருமண ஆலயத்தின் நல்லாசிரியர்களையும் தெரிவித்துக் கொண்டு அவரவர்களுக்கு கூடிய குறைகள் விலக வேண்டும். பல துன்பங்கள் இருந்தாலும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய திருவுருளினாலே அந்த துன்பங்கள் அவர்களுக்கு விலக வேண்டும் என்று பரம்பொருளையும் நினைந்து திருமண ஆலயத்தின் நல்லாசிரியர்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே எனது சிற்றுவை நிறைவு செய்கிறேன். வணக்கம். சிற்றம்பலம் எல்லாம் வல்ல ஈனாட்சி சமய சோமசுந்தரேஸ்வரர் திருவருளாலும் இந்த வேத ஆகம திருமுறையெல்லாம் என்கின்ற ஞான வேள்வி நிறைவுக்கு வந்துள்ளது. எங்களது அன்பின் அழைப்பினை ஏற்று இங்கே எழுந்தருளி வேத ஆகமங்கள் குறித்து பல்வேறு பல்வேறு இலக்கங்கள் எங்களுக்கு அருளி செய்த திருநெல்வேலி தெற்குமடம் சுவாமிகள் அவர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மங்கள விழாவிலே தொடர்ந்து வருகை தந்து எங்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று குருவர்களையும் திருவர்களையும் பிரார்த்தித்து இருக்கும் இடத்தில் தூரத்தில் இருந்தாலும் சிவ அன்பினால் எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் திருப்புகளோ வேளங்குறிச்சி ஆதீனம் அவர்கள் இங்கே சைவ விளக்கங்கள் அளித்து நம்மையெல்லாம் சிவகருணையால் ஆட்கொண்டார்கள். அவர்களும் இந்த சிறியவங்கள் அன்பு கொண்டு அழைக்கும் போது வருங்காலம் வருகை தந்து எங்களை உயிர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தும் வயதால் அப்பர் சுவாமிகள் போன்று வயோதிக தோற்றமளித்தாலும் சைவ உரைகளால் என்றென்றும் இளமையுடன் இருக்கும் பெருங்குளம் செங்கோல் மடம் ஆதீனம் அவர்கள் இங்கே பல்வேறு சமய விளக்கங்களை அளித்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கரையில் ஆழ்த்தினார்கள். அன்னாரும் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் நமது சைவ விழாவிலே கலந்து கொண்டு எங்களை உயிர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். ஆதிசைவ அருட்தோன்றல் பெரிய குருமகா சன்னிதானம் அவர்கள் சிவமுக்தி அடைந்த போது பெரிதும் கலங்கியிருந்த எங்களை தேற்றி ஆறுதல் அளித்து சிவகைலாய பெற்றினை அடைய எங்களுக்கு பல்வேறு வழிகளில் சிவபுண்ணியம் ஈட்ட வழிவகுத்து கொடுத்த பெரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் வழித்தோன்றலாம் எங்களது இளைய சன்னிதானம் அவர்கள் இங்கு எழுந்தருளி விளக்கங்கள் அளித்து அவர்களது தந்தையார் ஆண்டுதோறும் எழுந்தருளி சிறப்பித்த இந்த விழாவிலே தொடர்ந்து ஆண்டுதோறும் கலந்து கொண்டு எங்களை உயிர்க்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். இதே போல இன்று காலையில் வருகை தந்து வேத மந்திரங்கள் ஒழுக்கச் செய்த வேத விற்பன்னர்களும் திருமுறைகள் பாடி சிறப்பித்த ஓதுவார் மூர்த்திகளும் வருடந்தோறும் நடக்கும் இந்த விழாக்களிலே தொடர்ந்து கலந்து கொண்டு எங்களுக்கு சிவபுண்ணியம் பெற உதவ வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். அதே போல சங்கரன் கோவில் பேராசிரியர் பட்டமுத்து ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றி நம்மை ஆனந்த கடையில் ஆழ்த்தினார்கள். அன்னாரும் ஆண்டுதோறும் இவ்விழாவிலே கலந்து கொண்டு பல்வேறு சைவ நெறிகளையும் விளக்கங்களையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திருக்கோவில் சிவாச்சாரியார்கள் பரிசாரர்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் குழுவினர் மற்றும் கிராம அதிகாரி அவர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரி அவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் சிறப்பாக அமைந்தது. இதே போல ஆண்டுதோறும் இதே அன்பை எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த விழா சிறப்பாக அமைய நல்ல ஒத்துழைப்பு தந்த காவல்துறை அதிகாரிகளும் கோவில்பட்டி நகராட்சி ஆணையர் அவர்களும் மற்றும் அலுவலகங்களும் மேலும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த லட்சுமி சவுண்ட்ஸ் மற்றும் பந்தல் அலங்காரம் அமைத்து கொடுத்த திரு மாரியப்பன் அவர்களும் சிவசக்தி சமேத திருவருளால் பால்வாங்கு வாழ வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இங்கே வருகை தந்து சிறப்பித்த அனைத்து அமைப்பு சிவனடியார் பெருமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் மாணவர்களும் சிவபெருமான் திருவருளாலும் இங்கே எழுந்தருளிக்கும் குருமகா சன்னிதானங்களின் திருவருளாலும் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெற்று சிவானந்தம் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறோம்.